ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். சார்லி சாப்பின் அப்படிங்கிற அந்த பேர் வந்து திரையுலகம் மட்டுமல்ல, அது திரைக்கு அப்பாலும் ஒரு அரசியல் களத்திலும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கேபிட்டலிசத்துக்கு எதிரான சிந்தனையாளர். இவருடைய படங்கள் பேசிய அரசியல், இவர் படம் ஒரு நகைச்சுவையை போதிப்பது போல தெரிஞ்சாலும் பேசிய அரசியலுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஹிட்லரையே விரலை விட்டு ஆட்டினாரு அப்படிங்குவாங்க. எடிட்டிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு அப்படியே படத்துடைய கதையை மாற்றலாம், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் சார்லி சாப்பின். அவருடைய படங்கள் அந்த வந்த காலகட்டம், அது பேசிய அரசியல், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு சார்லி சாப்பின் படமே பிடிக்காது. எங்கள் காலத்தில் லாரல் ஹார்டி, ஆபர்ட் அண்ட் காஸ்டெல்லோ, பாப் ஹோப் இது மாதிரி நடிகர்கள் தான் காமெடியில் பெருசாக வருவாங்க. பாப் ஹோப், அப்புறம் டேனிக்கே, இவங்கெல்லாம் தான் பாப்புலர். சார்லி சாப்ளின் படம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் படம்னா அந்த இந்த கேமரா, அந்த காலத்தில் அந்த ஸ்லோமோ இந்த கேமரா, அதாவது ஃபில்மு வந்து வேகமாக ஓட்டினாக்கா அது வேகமாக இதோ போகிற மாதிரி அந்த சீன்ஸ் தான் நிறையா இருக்கும். அதை வச்சுட்டு தான் காமெடி வரும். படம் புரியலை, என்னன்னே புரியல. டக்கு டக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும், மோசம் டக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும். படங்களே ஒன்றும் புரியல. என்ன சொல்லுவாங்கன்னா சார்லி சாப்ளின்னா காமெடியன்னுவாங்க. லார் லார் இது பட ஆபர்ட் அண்ட் காஸ்டெல்லோ உண்டாக்கின காமெடியோ, டேனிக்கே பண்ண காமெடியோ, பாபு பண்ண காமெடியோ, இதெல்லாம் வந்து எங்கள் இந்த படங்கள்லாம் எடுபடவே எனக்கு சார்லி சாப்ளின்ல ஒத்தே வரல. டேனிக்கே வந்து கோர் ஜெஸ்டர்னு ஒரு படம் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு திறமை அதில் காட்டியிருப்பார். கோர் ஜெஸ்டர்னா அரண்மனையில் விதூஷகனாக இருக்கு, படு த்ரில்லிங்காக இருக்கும், காமெடி கம் இதெல்லாம் இருக்கும், ஸ்டண்ட்டு ஷார்ட் ஃபைட்டு அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். டான்ஸு கேம்ஸ் எல்லாம் பிச்சு உதறுவார் அந்த படத்தில். ஆபர்ட் அண்ட் காஸ்டெல்லோவுடைய காமெடியெல்லாம் பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து வயிறு வடித்து போயிடும், அப்படி இருக்கும். அந்த அந்த ஆபர்ட் அண்ட் காஸ்டெல்லோனாக்கா நாங்கள் காலையில் ஓடிடுவோம், மார்னிங் ஷோ தான் வரும். அந்த மாதிரி இருந்தது அந்த டைமில் எங்களுக்கு. எனக்கு கல்லூரியில் படிக்கும் போது தான் சார்லி சாப்ளினுடைய முகமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. லைம் லைட்டுன்னு ஒரு படம் எடுத்து விட்டார், ரொம்ப காலம் கழித்து கேப் விட்டு அந்த லைம் லைட்டை எடுத்து விடுறாரு. சேலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்க்குறேன், ஹூட் அவுட் பண்ணுறாங்க தியேட்டரில், கத்துறாங்க, என்னடா படம் என்னடா படம், ஓடவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வரலும் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிகரான படமே பார்க்கும். அத்தான அற்புதமான ஒரு காவியம் அது. ஒரு அதைத்தான் வந்து ராஜ்குமார் வந்து மேரா நாம் ஜோக்கரில் வந்து பத்மினி எபிசோடு பூராமே லைம் லைட்டு கதை தான். அது மாதிரி நிறையா தமிழில் நிறையா படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆட்டோகிராஃப் கூட அதனுடைய சாயல். ஆட்டோகிராஃபு வேறு, ஆட்டோகிராஃப் வந்து வேறு ஒரு இட்டாலியன் படத்தை எடுத்தாங்க, அது அநியாயம். அந்த படம் இப்போ நினச்சா கூட வயிறு வயலாக இருந்தது. ஆட்டோகிராஃபில் அந்த படத்தை கொலை பண்ணி எடுத்தாங்க. அதை அப்போ டக்குன்னு கேட்டிங்க அந்த படத்து பேர் வருவான், ஞாபகம் வருவான். அப்பேற்பட்ட படம் அது. அது வந்து எனக்கு இன்றைக்கி வரல சேரனை மன்னிக்கக்கூடாது. என்ன மாதிரி படங்க அதில் வந்து நீங்கள் அதை டைவெர்ட் பண்ணிவிட்டீங்க. அதில் அந்த கதாநாயகன் வந்து அந்த ஊருக்கு திரும்பி வரும், தன்னுடைய கிராமத்துக்கு வரும்போது எதுக்கு வர்றான்னா, இவனுக்கு வந்து சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கி ஒரு தியேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்த ஒருத்தர்கிட்ட சினிமாவெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்து அவர் மூலமாக தான் அவர்கிட்ட ஏற்பட்ட அந்த காதல் தோல்வியில் தான் ஊரை விட்டு போகிறான். அந்த ஊரை விட்டு போ அவர் இறந்து போயிட்டாருன்னு அம்மா சொல்லும்போது அந்த இறந்து போனதுக்காக அந்த ஈமக்கிரியை பண்ணுறதுக்காக அந்த வர்றான். வரும்போது அந்த பழைய ஞாபகங்கள் அப்படியே வருது. அதில் என்னென்ன வரும்னா, அந்த காலத்தில் வந்த இட்டாலியன் ஃபிலிம்ஸ் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு வந்தது எல்லாமே அதில் வரும் கம்ப்ளீட்டாக. அந்த தியேட்டருங்களில் எப்படி வந்தது, அந்த தியேட்டர் வந்து ஊருக்கே ஒரு சிம்பாலாக இருந்தது, அதை எப்படி குண்டு வச்சு வடித்து நான் ஊர் பெருசாகணுங்கிறதுக்காக இவன் வந்து தன்னை லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. அதைத்தான் வந்து அந்த இவர் பசுபதியையும் இந்த பரத் நடித்த ஒரு வெயில் 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 அது அந்த சீன்ஸ் எல்லாம் தான். அதில் எல்லாம் இங்கிலீஷ் படத்தினுடைய தாக்கத்திலிருந்து எடுத்தது. சினிமா பேரடைஸோன்னு பேர் சினிமா. அதை அப்படியே எடுத்து அதை வந்து சேரன் வந்து கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி மாற்றி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டார். அதை படத்தையே அசிங்கப்படுத்திடுறாரு. சினிமா பேரடைஸோ பாருங்கள், ஒரு காவியம் கிட்ட கூட போக முடியாது. அது மாதிரி ஆச்சு. ஆனால் சார்லி சாப்ளினுடைய லைம் லைட் அதில் ஒரு ஒருத்தைய கதாநாயகியை ஆக்கிறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவார், விட்டுட்டு போயிடுவார், விட்டுட்டு போயிட்டு கடைசியில் வந்து சேர வருவான், இவர் அப்படியே விட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போவார். அவ்வளோ அற்புதமான படம், அவருக்கு படுற கஷ்டங்கள். அதே மாதிரி சிட்டி லைட்டுங்கிற படம் ஏறத்தாழ அதே மாதிரி தான்.
ஒரு பூ விற்கிற ஒரு பொண்ணு, கண் இருக்காது. இவர் ரெகுலராக போய் அவங்ககிட்ட பூ வாங்கிட்டு 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 இது ஒரே ஒரு குறிப்பிட்ட பூ பூங்கொத்த மாத்திரம் தான் வாங்குவார். அவளுக்கு கண் வரணுங்கிறதுக்காக ஒரு பாக்ஸிங் இதில் போய் கலந்துக்கிட்டு அடி உதையெல்லாம் வாங்கி உயிரை திறனமாக முயற்சி அவளுக்கு கண்ணை வரவழைச்சி. பாக்ஸிங் சீன் அவ்வளோ காமெடியாகவும் ட்ராஜடிக்காகவும் அந்த சீனை அப்படி, அதுதான் சந்திரபாபு அறிமுகமானது. தமிழில் அதை ராஜயன் கண்மணின்னு எடுத்தாங்க. அதில் தான் சந்திரபாபு அந்த பாக்ஸிங் சீனில் சந்திரபாபு ஃபஸ்ட்டு காமெடினா உள்ளே வர்றார், பூந்து விளையாடி இருப்பார். அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸிங் சீன் தமிழ்நாட்டில் தமிழ் படங்களும் அதே மாதிரி காப்பி அடிச்சு பண்ணாங்க. அது அந்த பாக்ஸர் அவன் எதிராடி அடிக்கிறதுக்கு வருவான், கிட்டேயே ஸ்கேப்பிட்டுருப்பார். வான் கராத்தே படத்தை சிவகார்த்தியன் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாக்ஸிங் சீன் தான். அந்த படத்தை பார்க்கல தெரியாது. அவன் அடிக்கிறதுக்கு வரும்போது அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் ரெஃபரிங் போய் அம்பையர் பின்னாடி போய் ஒண்டிக்குவார். அவன் ஓங்கி கூத்தத்துக்கு போய் கரெக்டாக அம்பையர் பிடிச்சி கொடுத்தா அவன் அடி வாங்கிடுவான். இந்த மாதிரி அந்த பாக்ஸிங் சீன் ஒரு 10 நிமிஷம் வரும், அவ்வளோ கூத்தாக இருக்கும். கடைசியாக அவள் வந்து அவளுக்கு கண் வந்துடுது. கண் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய பணக்கார நடவை இன்வால்வ் ஆகிருப்பான், வருவான். அவனோட அவள் இருக்கிறத பார்ப்பான், பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போவான். போகும்போது இங்கே பூ வாங்கிறதுக்கு வந்து பூ வாங்கலையான்னு இவன் அந்த பூங்கொத்தை அவன் எடுப்பான். உடனே அவளுக்கு தெரிய வரும், நீதானா அது அப்படிம்பா. அப்போ கதறி கண்ணிக்கா கண்ணில் கதறிக்கிட்டு அழுகணும் போல் இருக்கும், ரொம்ப மெல்ட்டிங்கான அப்படி இருக்கும் அந்த சீன். நீதானா அதுபா அந்த மாதிரி. அது தமிழ் படத்தில் டிஆர் ராமச்சந்திரன் சிவரஞ்சனியும் சிறீரஞ்சனியும் நடித்தாங்க. அதில் அந்த ஃபேமஸ் சாங் லேப்பலோமா அப்படிங்கிற ஒரு லாட்டின் சாங்கை வந்து மல்லிகை பூ ஜாதி ரோஜா முல்லைப்பூ வேணுமா அப்படின்னு போட்டு எடுத்தாங்க. அந்த பாட்டுக்கு என்ன விமர்சனம் தமிழில் வந்ததுன்னா, பூக்காரி பாடுகின்ற பாட்டு குடலை புரட்டி குமட்டுங்கிறது தமிழ் படத்தில் தமிழ் பத்திரிகையில் ஒரு விமர்சனம். உலக புகழ்பெற்ற லேப்பலோமா பாட்டு அதுக்கு தமிழ் பட விமர்சனம். ஒரு பிரபல வர தரம் தெரியல, அந்த பிரபல வர பத்திரிகை பூக்காரி பாடுகின்ற பாட்டு குமட்டலை வரவழைக்கிறது. அதாவது கரும்பு தோட்டத்தில் கள்ளி முளைத்தார் போல இந்த படம் வந்து இருக்கிறது. ஜெமினி பிக்சர்ஸ் ராஜயன் கண்மணியை பற்றி அவங்க எழுதின விமர்சனம். ஒரு லைம் லைட் ஒரு சிட்டி லைட்டுங்கிற ஒரு இல்லை, அந்த படம் வந்து கார்த்திக் தேவயானி நடித்து நிலவே முகம் காட்டுன்னு இதே மாதிரி கண்ணு தெரியாத, அதான் அதான் அதெல்லாம் துள்ளாத மனம் துள்ளும் விஜய் இது கூட இதே கதைகள், கண்ணு தெரியாத சுமரன் இதே கதையை தான் இவங்க வேறு பேரில் எடுத்தாங்க. அப்புறம் அந்த நான் அவர் நிலை படத்தை வந்து அவர் எழுதுனது தான், அவர் இது பண்ணி அதில் தூக்கில் போட்டுருவாங்க. இதில் மாதிரி தப்பிக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஐயோ அந்த பிரமாதமாக பண்ணியிருப்பார், 4 வேஷத்தில் ஜோராக வந்து விதவிதமாக ஏமாற்றிட்டு போவார் படத்தில். அதெல்லாம் அவருடைய படங்கள். அப்புறம் இது மாடர்ன் டைம்ஸ்னு ஒரு படம், எந்திரமயமாக ஆயிட்டு வர்றது எந்த அளவுக்கு போகுங்கிறதுக்கு சூப்பு குடிக்கிறதுக்கு ஒரு மெஷின் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற குடிச்சிடலாம். அதுக்கு அந்த ஸ்பூ அந்த கிண்ணத்தை அப்படியே தூக்கிட்டு வரும் ஒரு இது கிணறுந்து இப்படி வரும் மேலே, அதில் சூப் அப்படியே ஊற்றும். இவரை வந்து அப்படியே வந்து இதெல்லாம் போட்டு அப்படியே வச்சுருவாங்க, கிளாம்பெல்லாம் போட்டு அவர் தலையை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே அவர் வாயை ப்ரஷ் வந்து முதல்ல இது பண்ணும், வாயை கிழிச்சி திறந்து இது எல்லாம் பண்ணும், தடுமாறுவா அப்படி அந்த இதை சூப்பு கீழே விழுவுமே. அந்த அளவுக்கு மாடர்ன் டைம்ஸ் இல்லை நாகரிகம், அந்த அதாவது எந்திரமயம் ஆகிறதுல திங்கிறது கூட விட மாட்டானுங்கன்னு. ஒரு எந்திரத்தில் போட்டு விட்ருவாங்க, இவர் ஆக்சிடெண்ட்டில் உள்ளே விழுந்துருவார், அதை அப்படியே அந்த சக்கரத்தைலாம் சிக்கி சிக்கி விழுவார். அது மாதிரி எதிர்காலத்தில் எந்திரன் வந்து மனுஷன் நாசமாக போவாங்கன்னு இந்த காட்சி இன்றைக்கும் பொருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுதானே ஆகிட்டுருக்குது. அதெல்லாம் அந்த அளவுக்கு குளோபலைசேஷனுடைய கொடூரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் குளோபலைசேஷன் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை பற்றி வருடங்களுக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் அந்த கடைசியில் அந்த குடிசை அதை மலை மேலே இருக்கிற இது சாயும் கடைசி கிளைமாக்ஸ் காட்சி, அது பூரா சாலி சாப்பிட்டு படத்துலேருந்து எடுத்தது. அப்படியே சங்கீத சீனிவாசராவ் அங்கேருந்து எடுத்தாங்க, அப்படியே கிளீனாக எடுத்தாங்க. இது மாதிரி பல படங்கள் என்எஸ்கே வந்து பல விஷயங்களில் வந்து சாலி சாப்பிட்னு இது பண்ணார். ராஜ்கபூர் முழுக்க முழுக்க சாலி சாப்பிட்னுடைய அந்த ஒரு இந்த மாதிரி தொப்பி பேண்ட்டை மடித்து விட்டுக்கிட்டு போகிறது, ஒரு பாதி வரல வர்ற கோட்டு இதெல்லாம் அப்படியே சாலி சாப்பிடனுடைய ட்ரெஸ் அப்படியே போட்டு மியூசிக் அவர் மாதிரி போட முடியாதுங்க. சாலி சாப்பிட மாதிரி போட முடியாது. பந்தல் இருந்தால் கொடிபடரும், பாலம் இருந்தால் வழி தொடரும் அப்படின்னு ஒரு பாட்டு பந்தபாசங்கிற படத்தில் லைம்லைட் படத்தினுடைய டைட்டில் சாங்,
அவார்டு வாங்கின சாங். அந்த மாதிரி இசையில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவரை காப்பி அடித்து தான் சத்யஜித் ராய் படங்கள் எடுத்தார். பெங்கால் இவர் தாங்க, இவர் தான் அடிப்படை. இவரை பேஸ் பண்ணி தான் விக்டோரியா டிசிக்காங்கிற ஒரு பிரபல இட்டாலியன் டைரக்டர் வந்தாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை இவர் தான். இவருடைய படங்களில் எல்லாம் வந்து வறுமை ஒரு சிலை ஒன்று திறப்பாங்க, அம்மா ஒரு மதர் அப்படிங்கிற ஒரு சிலையை திறக்கிறதுக்கு மினிஸ்டர்லாம் வருவாங்க. அந்த சிலையை துணி போட்டு மூடியிருப்பாங்க, மூடி அந்த சிலையை எப்படி அந்த துணியை இது பண்ணாக்கா அந்த சிலை பெரிய சிலை அந்த மடியில் சாலிச்சு அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்பார். அப்படியே மினிஸ்டர் முந்தினாலே வந்து தூங்குறதுக்கு இடம் எல்லாம் போய் அது மாதிரி கம்யூனிஸ்டங்க படுக்கிறதுக்கு இடம் எல்லாம் சிலையாடாக வச்சுருக்கீங்க. அப்போ கம்யூனிஸ்ட் தானே அந்த மாதிரி கம்யூனிஸ்டங்க சொன்னதுனால அமெரிக்கா வந்து அவரை நாடு கடத்திட்டாங்க. இந்தியா எங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் இங்கிலாண்டில் தான் போகிற இதையும் பண்ணார். கடைசியாக அவர் வந்து கவுண்டர்ஸ் ஃப்ரம் ஹாங்காங்னு ஒரு படம் எடுத்தார். மரலன் பிராண்டோ சோஃபியா லோரன்லாம் வச்சு எடுத்தார். அதை விட சரியாக போகலை, அது சரியாக போகலை. அது கூட அப்புறம் இறந்துட்டார் 84 வயசு. அவர் செஞ்ச சாதனைகள் வந்து ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் புலிக சிங்கத்துக்கிட்ட சிக்கிக்குவார். அந்த கூண்டு கூடாரு பண்ணுற கூத்து இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சர்க்கஸ் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதில் சொன்னார். எல்லாம் அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. அந்த மாதிரி மனிதத்தை மனிதனை படித்தவர், அவர் மனித இயல்புகளை படைத்த மனித உணர்வுகளை சொன்னது அதுதான் அவருடைய படங்கள். அதனால் சார்லி சாப்ளினுக்கு இணையாக யாரையுமே என்னால் கற்பனை கூட பண்ண முடியல, திருப்பி கூட எடுக்க முடியாது. அது மாதிரி ராஜ்குமார் வந்து மேரானாம் ஜோக்கரில் வந்து அந்த பத்மினி ரோல் வந்து இதை அப்படியே அந்த லைம் லைட்டை கேவலப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் படம் பயங்கர ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த படம் மேரானம் ஜோக்கர் சரியாக ஓடல. அப்படியே ஹிந்தியிலனா ரொம்ப ஃபேமஸ் இல்லை, ஹிந்திலேயே ஓடலை சரியாக ஓடல. அது ராஜ்கபூருக்கு பெரிய அடி உழுந்தது அந்த படம், பெரிய லட்சிய படம்னு ஆரம்பித்தார். அது அடிபட்டு அப்புறம் அவர் சமாளித்தே வந்து பாபி படம் எடுத்து தான் அவர் தப்பிச்சார். பாபி படம் சூப்பர் ஹிட்டாக ஓடி அவருடைய பட உலக வாழ்க்கையை மறுபடியும் தொடர வச்சது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இனிமேல் நம்ம ஹீரோவாக நடிக்க முடியாதுன்னு அந்த பிகைண்ட் த சீன் போயிட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் போனார். சார்லி சாப்ளின் வந்து பேசும் படங்கள் நடிச்சிருக்காரா? முதல்ல வந்ததெல்லாமே வந்து லைம் லைட் வர்றவரெல்லாம் பேச படம் பேச ஆரம்பித்தோடனே அவர் சொன்னது என்னன்னா, பட உலகமே போச்சு, இனிமேல் வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது, எல்லாம் பேசத்தான் ஆரம்பிப்பானுங்கன்னு. இதெல்லாம் வந்து சிட்டி லைட்டெல்லாம் வந்து ஓம படம் தான், ஓம படம் தான், அதில் டைலாகே கிடையாது கம்ப்ளீட்டாக. அது அவளுக்கு கண்ணு வந்ததை எப்படி காட்டுவார்னா, ஆப்ரேஷன்லாம் ஆகிட்டுருக்கோம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. கடைக்கு வருவா, வந்த உடனே கண்ணாடி முன்னாடி போய் தன்னுடைய இதை தலைமுடியாக இது பண்ணுவான், கண்ணு வந்துருச்சுன்னு காட்டுறதுக்கு. அது வரலாம் குருடா இருந்தது. விஷுவல் மீடியாங்கிறது முழுமையாக விஷுவல் கேமரா தான் படம், கேமரா தான் படம். எதுக்கு டயலாக் கடவுளாலும் பேசி, சினிமா இஸ் அ மூவி, இட் இஸ் நாட் அ டாக்கி. அதை பண்ணது அவர் தான். நம்ம ஊரில் தான் தேட்டருக்கே டாக்கீஸ்ன்னு பேர் வச்சாங்க. அப்புறம் தான் டாக்கீஸா, டாக்கீஸ் ஆனப்புறம் தானே டாக்கீஸ் ஆனானுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாதிரி பேசி எழுத இளவெடுத்த எவனுமே இருக்கும். பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க படம், கேமராவை அப்படியே நிற்க வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பாட்டுக்கு மணி கணக்காக பேசிக்கிட்டு இருக்க போயிடுச்சு. அதனால் இது எல்லாமே மூவிஸ் எல்லாமே அவர் சார்லி சாப்ளின் எடுத்தது எல்லாமே லைம் லைட் தான். அவர் வந்து வசனத்தோடு எடுத்த படம் அந்த இது சிட்டி லைட்ஸ்லேயும் அந்த இது வரும், அந்த பின்னணியில் வரும் அந்த பாட்டு, அந்த லேப்பலம் பாட்டுக்கு பின்னணியில். அப்படி ஹிட்லரை மிரட்டிட்டார் ஹிட்லர், கிரேட் டிக்டேட்டர், ஹிட்லர் மாதிரியே மேக்கப்பு, அதே ஸ்டைலு, சர்வாதிகாரி எந்த எந்த இதெல்லாம் காட்டாமல் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உயரமாக எல்லாத்தோட தான் ரொம்ப உயர்ந்தவன் காட்டிக்கிறதுக்காக அவனுடைய சேர் வந்து அவ்வளோ உயரத்தில் போட்டு உட்காந்துருப்பான், சேர் பிடிக்கிட்டு கீழே விழுந்துருவான், விழுந்து மயக்கடிச்சு போய்டும், பிரெயின் டேமேஜு, கோமாவுக்கு போயிடலாம். ஹிட்லர் அந்த அந்த சர்வாதிகாரி போய் இப்படி படுத்துருக்காங்கனாக்கா நாட்டில் குழப்பம் வந்துருங்கிறதுக்காக போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு தினம் தடுமாறிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில் ஒரு பார்பர் அவனாட்டமே இருப்பான். முதல்ல அந்த குழப்பம்லாம் வந்துடுது, டிக்டேட்டர் இங்கே வந்துட்டான் போட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டு போய் அப்புறம் தான் தெரியுது. பார்பரை கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க, உட்கார வச்சுட்டு அவன் அடிக்கிற கூத்து செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாமே. அது அடிப்படையில் அரசியல் ஞானமே இல்லாத ஒரு பார்பராக இருந்தவன் வந்து நாட்டையே குட்டிச்சோர் பண்ணாங்கிற மாதிரி ஹிட்லர் அவ்வளோ கேவலப்படுத்தி எடுத்த படம். ஹிட்லர் சொன்னபடி உன்னை நான் சந்திக்க விரும்புகிறேன்னு, நான் எங்கே வேணாலும் வரேன் அப்படி கிடச்சோன்னு அந்த சந்திப்பு நடக்கலை. அது ஹிட்லர் அதாவது உச்சகட்ட சர்வாதிகாரியாக இருந்தபோது நேரடி தாக்குதலாகவே எடுத்த படம். அது கடைசியில் வார்னுடைய உலக யுத்தத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் அப்படியே டைலாக் வரும்.
அந்த டைலாக் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப உணர்ச்சிவசப்பட்ட டைலாக். எப்படியெல்லாம் இந்த கொடுமைகள் நடக்குது, வாரில் எப்படியெல்லாம் சாவாங்கங்கிறது அப்படியே பிரமாதமாக அந்த கிளைமேக்ஸ் அதுதான் அந்த படத்தில். ரொம்ப இதாக வரும், ரொம்ப அருமையான படம். அந்த அளவுக்கு தைரியமாக வந்து ஒரு அரசை எதிர்த்துக்கிட்டு உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஒரு சர்வாதிகாரியை துணிச்சலாக ஏற்ற சாமர்த்தியம் சார்லி சாப்ளின். பேசாத சினிமாக்கள் மூலமாக பல்வேறு அரசியலை பேசியிருக்கார். இவன் அவன் ஹிட்லர் பண்ணுற பீரங்கியை வந்து வந்து கிண்டல் பண்ணுவான். அப்படி பெரிய பீரங்கி அவ்வளோ நிலத்துக்கு இருக்கும், அதில் ஒரு பெரிய ஒரு பெரிய உரல் மாதிரி சைஸில் ஒரு குண்டை வந்து உள்ளே சொல்லிட்டு ஆன் பண்ணுவாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் வராது. அப்புறம் மெதுவாக அந்த குண்டு வெளியில் வந்து பொத்தனை கிளை விழுந்துடும். இந்த குண்டை வச்சுக்கிட்டு தான் நான் வாரையாக நடத்திக்கிட்டு இருக்கேன். உலக போர்களை கிண்டல் அடிக்கிறது இப்படியெல்லாம் எடுத்தா அதெல்லாம் சாலி சாப்பிடலாம். நீங்கள் வந்து நான் சாலி சாப்பிடலாம் சொல்லி அது மேக்கப் பண்ணால் போட்டுக்கலாமே ஒழிய கிட்ட கூட போக முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அவருக்கு நாடு கடத்தல் அச்சுறுத்தல்லாம் வந்திருக்கு. நாடு கடத்திட்டாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடாதுட்டாங்க, லண்டனில் தான் வந்து கடைசியில் இருந்தது. மார்க்சிய அமைப்புகளுடன் தொடர்பு இருந்ததா கம்யூனிஸ்ட்? கம்யூனிஸ்டுகள் அவரை அதை அக்செப்ட் பண்ணாங்க, அவர் அக்செப்ட் பண்ணார். அவர் கட்சி மெம்பராக இருந்தார்? இல்லை இல்லை இல்லை, இ வாஸ் நாட் அ கம்யூனிஸ்ட். அவர் வந்து எடுத்த படங்களில் அந்த கருத்துக்களை சொன்னேங்கிறது தான் அவர் சொன்னார். வழியே நான் ஒரு கம்யூனிஸ்டாக இல்லைன்னு எவ்வளோ பிளேட் பண்ணி பார்த்தாரு, ஒவ்வொரு ஒன்று போய் அவனு சொல்லி அமெரிக்கா திட்டவட்டமாக நாடு கெடுத்துருச்சு, முடியவே முடியாது நடிச்சு. ஆனால் அந்த படங்களை அலோவ் பண்ணாங்க, அதான் அதில் கொடுமை. அவரை வெளியே தோர்த்திட்டாங்க, படங்களை அலோவ் பண்ணாங்க. பரவாயில்ல, கருத்துரிமைக்கு மரியாதை வந்திருக்காங்க, கருத்தாளருக்கு தான் மரியாதை தர. நீ இருந்தால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்ப, எங்கள் ஊரில் இருந்துட்டு பண்ணாத வெளிப்போம் அப்படின்ட்டு. இப்போ சார்லி சாப்ளின் காலத்தில் அவர் பேசிய காதல், அரசியல், எல்லாமே வந்து ஒரு அழகியல் தன்மையும் இருந்தது, ஆழமான அரசியல் நுட்பமும் இருந்தது, மனிதம் இருந்தது, மனிதம் அதுதான் அதில் முக்கியம். உண்மையில் அப்பேற்பட்ட படைப்பாளிகளை மீண்டும் கூட உருவாக்க கூட நம்மளால் முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்று தான், சார்லி சாப்ளின் ஒருத்தர் தான், வேறு யாரும் வர முடியாது. கண்டிப்பாக ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான படைப்பாளி. அவருடைய காலத்தில் நடந்த அரசியலே அவர் எவ்வளவு நகைச்சுவையாக மக்களுக்கு அந்த செய்தியை கடத்தினார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து ரசித்து நம்ம அடுத்த கட்ட சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக அவருடைய படங்களின் தாக்கம் தான் தமிழ் சினிமா, இந்தி சினிமா, தெலுங்கு சினிமா, இன்றைக்கி இருக்க சூப்பர் ஹீரோக்கள்லேருந்து எல்லாரும் அவருடைய படத்தை தான் அப்படியே எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் நீங்கள் கடத்தியிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ள நேர்காணல், எல்லோரும் பார்க்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய நேர்காணலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் நேரம் ஒதுக்கி சார்லி சாப்ளின் குறித்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.